ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் இல் ஓ. இது ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் மூவி. இந்த மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியோட ஒன்லைனர் என்னன்னா, அந்த காலத்துல ஒரு பெரிய பணக்காரர் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அவர் ஒரு பெரிய ட்ரேடர் மாதிரி. அவருக்கு நிறைய நூற்றுக்கணக்கான வேலையாட்கள் இருந்திருக்காங்க. நல்ல வசதியோட வாழ்ந்திருக்காரு. நிறைய அழகான மனைவிகளும் இருந்திருக்காங்க. ஆனா அவருக்கு திடீர்னு ஏதோ ஒரு நோய் வந்து தாக்கியிருக்கு. அந்த நோயினால அவர் உடல்நிலை ரொம்ப மோசமா மாறிடுச்சு. பயந்து போன அவரு, நம்ம உயிரோட வாழணும், இவ்வளவு ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் நமக்கு குழந்தைகள் இருந்தாலும் நம்ம இதை அனுபவிக்காம சீக்கிரமா சாகக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவோட விச் கிராஃப்ட் சொல்லுவாங்க இல்லையா, மந்திரம் பண்றது, அது மாதிரி இடத்துக்கு போறாரு. அங்க போய் மந்திரம் பண்ற அம்மா கிட்ட, நான் இது மாதிரி ரொம்ப நாள் வாழணும், எனக்கு நோய் எல்லாம் வந்துருச்சு, இளமையோட வாழணும், எனக்கு வந்திருக்க நோய் எல்லாம் போயிடணும், ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீ காலம் கடந்து வந்திருக்க தம்பி, ஒன்னு பண்ணு, உன்னோட பிள்ளைகளால மட்டும்தான் இதை பண்ண முடியும், உன்னோட வாரிசுகளால மட்டும்தான் இதை பண்ண முடியும். நீ என்ன பண்ண, நான் ஒரு மந்திரத்தை செய்யறேன், அந்த மந்திரத்தை கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த 25 வருஷம் கழிச்சு நீ பண்ணா போதும், அதாவது ஒவ்வொரு 25 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணா போதும். என்ன பண்ணணும்னு சொல்ற, அதை கவனமா கேளு. இப்போ நீ உன்னோட மகனுக்கு ஒரு பொண்ணை பார்க்கணும், அந்த பொண்ணை இந்த சாத்தானுக்கு நீ பலி கொடுக்கணும். அந்த சாத்தான் அது வயத்துல ஒரு கரு மாதிரி உருவாகி அதை எடுத்துக்கிட்டு உன்னை ஆண்டாண்டு காலத்துக்கு இளமையா வாழ வைக்கிறதுக்கு அது வழிவகுக்கும். இதுல நீ தவறுன, இந்த சைக்கிளை பிரேக் பண்ண, அந்த சாத்தானே உங்க எல்லாரையும் காவு வாங்கிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு ஒத்துக்கிட்ட அந்த வணிகர் அவங்க ஒரு பொம்மை மாதிரி கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கிறாரு. அந்த மந்திரத்தை அவர் பண்ணிடுறாரு. இது காலங்காலங்களா தொடருது. இது எப்படின்னா, இப்ப அவரு தன்னோட மகனோட ரூபத்துக்கு மாறிட்டாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு பிறக்கிற மகனோட ரூபத்துக்கு, அவனுக்கு பிறக்கிற மகனோட ரூபத்துக்கு, இப்படி மாறி மாறி ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா உயிரோட வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, இந்த பரம்பரையை சேர்ந்தவங்க இந்த சைக்கிளை பிரேக் பண்ணாம இருந்தாங்களா, என்ன அமானுஷம் நடந்தது அப்படிங்கறத சொல்லக்கூடியதுதான் இந்த கதை. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் பிரஸ் பண்ணிக்கோங்க, அதுல ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த ரிச்சுவல் நடக்குது. ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அந்த சாத்தானுக்கு பலி கொடுக்கறாங்க. அந்த சாத்தான் அவளை சுத்தி அவளோட எனர்ஜியை மட்டும் எடுக்குது, பட் அவ உயிரோட தான் இருக்கா. இதுக்கப்புறம் அவ வாழக்கூடிய நாட்கள் எல்லாமே சத்து இல்லாம, ஒரு உணர்வு இல்லாம, ஒரு ஜடம் மாதிரிதான் வாழ்ந்துட்டு இருப்பா. அடுத்த சீன்ல எந்த பொண்ணை அடுத்த ஜென்ரேஷனுக்கு காவு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி அந்த சாத்தானே காட்டுது. மோரலிஸ் இதுதான் 25வது ஜென்ரேஷன். இதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டா அதுக்கப்புறம் 25 வருஷம் கழிச்சு ஒரு பலி கொடுத்தா போதும், அதே மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணணும். அடுத்து அந்த சாத்தான் காட்டின பொண்ணு ரொம்ப நல்லவ, ஒரே பொண்ணு, கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம். காலையில எழுந்தவொடனே கிளம்பிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அவங்க அம்மா கிட்ட நமஸ்காரம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்க அப்பா சுகர் பேஷண்ட், அவர் காலெல்லாம் புண்ணு வந்திருக்கும், நடக்க முடியாம படுக்க படுக்க வீட்டுலயே இருப்பாரு, அவருக்கு சரியா ட்ரீட்மெண்ட் எடுக்க கூட உங்கள்ட்ட காசு இருக்காது. அந்த பொண்ணு அவங்க அப்பாவை போய் பார்த்துட்டு, அப்பா உங்க பொண்ணு இன்னும் குணமாகாம இருக்கு, கொஞ்சம் கடவுள் நம்பிக்கையோட இருங்க அப்படின்ட்டு அங்க இருக்க ஜன்னல் எல்லாம் திறந்து வைக்கிறா. இல்லம்மா, எனக்கு இருட்டா இருந்தாதான் பிடிச்சிருக்கு, வெளிச்சம் கண்ணை குத்துற மாதிரி இருக்கு, ஜன்னல சாத்திடு அப்படிங்கிறாரு. ஏன்ப்பா இப்படி இருக்கீங்க, கொஞ்சம் எந்தவா இருங்க, கடவுள் மேல நம்பிக்கை வைங்க, கண்டிப்பா உங்க கால் குணமாயிடும் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல, எனக்கு இப்ப பணம் தான் முக்கியம், பணம் இருந்தா என் பொண்ணு எல்லாம் இந்நேரம் சரியா போயிருக்கும், என் உடம்பும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை பார்த்தவளுக்கு மனசு கஷ்டமாயிடுது. இருந்தாலும் அப்பா கிட்ட நமஸ்காரம் வாங்கிட்டு, நான் வரும்போது உங்களுக்கு மாத்திரை வாங்கிட்டு வரப்பா அப்படின்ட்டு வேலைக்கு போறா. வீட்டை விட்டு வெளியில வருவாங்க. அவங்க வீட்டு வாசல்லே அந்த செய்வன செய்யப்பட்ட அந்த பொம்மை இருக்கும். அதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறா. இது வந்து பேய் பொம்மையாச்சே, இது ஏன் நம்ம வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்ட்டு டக்குன்னு ஏதோ ஒரு பிரேயர் சொல்லிட்டு கடகடன்னு வீட்டுக்கு போறா. அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்றா. என்னது, பேயா, சாத்தானா, எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டே வெளியில வராங்க. வெளியில வந்து பார்த்தா அந்த பொம்மையை காணும். எங்கடி பொம்மை இருந்துச்சு.
எந்திரிக்க சொல்லிட்டாங்க. நீங்க எந்திரிச்சீங்கன்னா வேற யாராவது இந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு சர்வர் சொன்னோன்னு, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அவர் வந்துருவாரு அப்படின்னு இவ கான்பிடென்டா சொல்றா. அதுக்கப்புறம் அந்த லேடியே ஹீரோயின் கிட்ட வந்து, கொஞ்சம் எந்திரிச்சா நல்லா இருக்கும், ஆல்ரெடி எங்க சர்வர் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல, இல்ல என்னோட பாய் ஃப்ரெண்ட் வரேன்னு சொல்லிருக்காங்க, நான் எங்க போறது, இங்கதான் வெயிட் பண்ண சொன்னான் அப்படின்னு சொல்றா. அதே சமயத்துல பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். வந்தோடனே என்னாச்சு அப்படின்ட்டு, இது ரிசர்வ் பண்ணப்பட்ட டேபிள், எதுக்காக நீங்க இவ்வளவு எந்திரிக்க சொல்றீங்க, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு கொஞ்சம் கடினமா தான் பேசுறான். அந்த சமயத்துல சர்வர், என்ன சார் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னு கேட்க, நான் மெனு எல்லாம் செக் பண்ணிட்டு சொல்றப்பா அப்படின்னு சொல்லவும், அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கான், நான் சொன்னது உனக்கு காதல விழலையா, நான் மெனு எல்லாம் செக் பண்ணிட்டு உன்னை கூப்பிடுறேன் நீ போ அப்படின்னு சொல்லவும் அவன் போயிடுறான். அந்த நேரத்துல ஹீரோயின், என்னை இங்க உட்கார வச்சுட்டு இது மாதிரி சீன் எல்லாம் தேவையா, எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் போல இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ரெஸ்ட் ரூம் போறான். இங்க நடந்த கலவரத்துல அவ கொஞ்சம் டென்ஷன் ஆயிருப்பா, அங்க போய் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு வெளியில வரா. அந்த சமயத்துல அந்த பாத்ரூம்லயே அந்த சாத்தானோட உருவம் இருக்குங்க, அது ஒரு மரப்பாச்சி பொம்மை மாதிரி இருக்கு. வெளியில வரும்போது அங்க இருக்கிற சர்வர் நம்ம ஹீரோயின் கிட்ட, உன்னோட பாய் ஃப்ரெண்ட நம்பாத, இவன நான் வேற ஒரு ஹோட்டல்ல பார்த்தேன், அங்கேயும் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், உன் பாய் ஃப்ரெண்ட் இன்னொரு பொண்ணு கூட இருந்தான் அப்படின்னு சொல்ல, நீங்க எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், பட் அவரு தன்னோட கசினோட தான் இருந்தாரு, எனக்கு நல்லா தெரியும், ஆல்ரெடி எனக்கு போட்டோலாம் அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றா. இல்ல இல்ல, எந்த கசின், மொத்தம் கொடுப்பாங்க சொல்லு அப்படின்னு கேட்டோன்னு, எப்படி சொல்றீங்க, என்னன்னா உன் பாய் ஃப்ரெண்ட் டிஷர்ட்டை போய் செக் பண்ணி பாரு, அதுல லிப்ஸ்டிக் கரை இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னு, நேரம் வந்து அவனோட டிஷர்ட்டை பாக்கலாம், லிப்ஸ்டிக் கரை இருக்கு, என்னடா அது லிப்ஸ்டிக் கரை இருக்கே அப்படின்னு கேட்டோன்னு, எனக்கு தெரியாது எப்படி இது வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னசென்டா கேக்குறான். எப்படி வந்துச்சா அப்படின்னு இவ கொஞ்சம் கோவமா பேச, குரல உயர்த்தி பேசாத, அமைதியா பேசு அப்படிங்கிறான். என்னது, நான் குரல உயர்த்தி பேசக்கூடாதா, போடா நீயும் காதலும் அப்படின்ட்டு மண்டையிலே ஒரு போடு போட்டு கிளம்பிடுறா. அந்த லவ் பிரேக்க பாச்சா. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் ஹீரோயின் பிரேயருக்கு போறா. அங்க பாஸ்டர் பயங்கர வேக வேகமா பிரேயர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல, இந்த வருஷம் யார் யாருக்கு கல்யாணம் ஆக போகுது முன்னாடி வாங்க அப்படின்னு மூணு பொண்ணு போய் நிக்கிறாங்க. மூணு பேருக்கும் ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே வர்றாரு. ஆனா ஹீரோயினோட தலையில கை வைக்கும் போது ஏதோ ஒரு சாத்தானோட உருவம் அந்த பாஸ்டரோட கண்ணுக்கு தெரியுது. அவரால் கை வச்சு ஜபமே பண்ண முடியல. ரெண்டு தடவை மூணு தடவை வைக்கிறாரு, டக்குன்னு அவரால் அவளுக்கு ஜபம் பண்ண முடியாதுன்னு நினைச்சு ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ட்டு திரும்ப ஜபம் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அவர் கீழே விழுந்துடுறாரு. அந்த சமயத்துல எல்லாரும் சிரிச்சுறாங்க. இல்ல இல்ல, இந்த இடத்துல சாத்தான் இல்ல, சாத்தான் போயிடுச்சுன்னு அவரோட கெத்த மெயின்டைன் பண்ணிட்டு டக்குனு எந்திரிச்சிடறாரு. வீட்டுக்கு போய் அதை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுகிறா. அந்த போட்டோஸ் எல்லாம், அவன் அனுப்பி வச்ச போட்டோஸ் எல்லாம் பார்த்து அழுகிறா. மறுநாள் காலையில எப்பவும் போல வேலைக்கு கிளம்புறா. ரொம்ப டல்லா இருக்க அவளை பார்த்து, உங்க அம்மா கூப்பிட்டு என்னமாச்சு என்கிட்ட சொல்லு அப்படின்னோட, அவளும் மறைக்காம எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. பாரு பசங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க, நமக்கு தேடுற வரன் கண்டிப்பா நம்மள தேடி வரும், அது பைபிள் எழுதிருக்கு இல்லையா அப்படின்னு ஆசுவாசப்படுத்த, இவ எப்பவும் போல அப்பா கிட்ட போய் பேசலான்னு போறா. அந்த சமயத்துல அவங்க அப்பா படுத்து படுக்கையா இருக்கவரு சவுத்தை பார்த்து என்னமோ பேசிட்டு இருக்காரு. அதை கவனிச்ச ஹீரோயின், அப்பா அங்க யார் இருக்கா, என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னு, இல்லம்மா சும்மா என்னோட கஷ்டங்களை புலம்பிட்டு இருந்தேன், வேலைக்கு போறியா, நீ போயிட்டு வா அப்படின்னு அன்பா அனுப்பி வைக்கிறாரு. திரும்ப இவ வேலைக்கு கிளம்பிடுறான். ஆனா அவங்க அப்பா, இந்த சாத்தான் வந்தது இல்லைங்களா வீட்டுக்கு, அது கூட இவரு நட்பு வச்சுக்கிட்டாரு, அந்த சாத்தானுக்கு இவரு அடிபணிஞ்சு போயிட்டாரு, ஏன்னா இவருக்கு முக்கியம் காசுதான், இவரு பைபிளையோ ஜீசஸையோ நம்பல அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்ட வழியில போயிட்டாரு. ஹீரோயினும் வேலைக்கு போயிடுறா. வீட்டுல அவங்க அம்மா தனியா இருக்காங்க. அவங்க ஏதோ இந்த டெய்லரிங் வேலை எல்லாம் செஞ்சுதான் வருமானத்தை பாத்துட்டு இருக்காங்க. அவங்க தைக்கிற மிஷின் திடீர்னு நின்னுடுது. என்னது மிஷின் நின்னுடுச்சே அப்படின்னு ரிப்பேர் பண்ண போகும்போது அவங்க பின்னாடி அந்த சாத்தான் நின்னுட்டு இருக்குங்க. அப்படியே அவங்களை பிடிக்க வருது. அந்த சமயத்துல இந்த உங்க மிஷினை பாத்துட்டு இருக்காங்க இல்லையா, அதுல அந்த சாத்தானோட ரிஃப்ளக்ஷன் தெரிஞ்சு டக்குன்னு ஓடி போய் ஏதோ ஒரு ஜப எண்ணெய் எடுத்துட்டு வந்து வீடு முழுக்க தெளிக்கிறாங்க, ஜபமும் பண்றாங்க. அன்னைக்கு ஈவினிங் ஹீரோயின் வேலையை விட்டு வீட்டுக்கு வரா. அந்த சமயத்துல அவங்க அம்மா, வீட்டுல ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதாமா, ஆனா வீடு ஏதோ மாறி இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு இவகிட்ட சொல்ல, அம்மா என்ன பயமுத்தாதீங்க, நம்ம வீடு இருக்க மாதிரி தான் இருக்கு, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேக்குறா. அந்த சமயத்துல அவங்க, இல்லம்மா நம்ம கூட யாரும் இருக்க மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு கெட்ட ஆவி நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு, நான் உனக்காகவே ஜபம் பண்ணி ஒரு ஜப எண்ணெய் வச்சிருக்கேன், எக்காரணம் கொண்டும் என்னைக்குமே உன்னை விட்டு தள்ளி வச்சிடாத, உன் கையிலே வச்சுக்கோ அப்படின்னு ஜப எண்ணெய் கொடுத்தோன்னு திரும்ப அவங்க அப்பா போய் பாக்க போறா. அவங்க அப்பாவோட கால் நல்ல குணமாயிட்டே வருது. அவங்க அம்மாவை கூட்டும் காட்டுறா. அதுக்கு அடுத்த சீன்ல திரும்ப இவளுக்கு இன்னொரு வரன் வருது. அந்த வரனோட போட்டோ எல்லாம் பார்த்தவ ஃபர்ஸ்ட் டேட்டிங்க்கு போறான். அங்க போய் அவனை மீட் பண்ணலான்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவனும் வரான். வந்தோன்ன அங்க இருக்க சர்வர் கேர்ள் மெனுவை கொடுக்க, அந்த மெனுவை பார்த்துட்டு எல்லாமே டூ காஸ்ட்லியா இருக்கு, இதெல்லாம் நான் சாப்பிட்ற மாதிரி இல்ல, எனக்கு ரெண்டு பியர் மட்டும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். அதை கேட்டோன்னே இவ டக்குன்னு அந்த சர்வரை நிறுத்தி, நான் பியர் ஆர்டர் பண்ணல, எனக்கு பியர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரை கேன்சல் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் வந்திருக்கவங்க கிட்ட, ஏண்டா வந்த உடனே இவ்வளவு ரூடா இருக்க, ஒரு ஹாய் சொல்லல, நம்ம எதுவும் பேசல, நான் பியர் குடிப்பனா என்னன்னு தெரியாது, அதுக்குள்ள நீ பியர் எல்லாம் ஆர்டர் பண்றியே அப்படின்னு அவனை பார்த்து கேட்டோன்னு, இல்ல இல்ல எங்க ஃபேமிலியில எல்லாரும் சாப்பிடுவோம், அதனால நீயும் சாப்பிட்டு தானே ஆகணும், நாளைக்கு என்னதான கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொன்னோன்னா, அவளுக்கு எனக்கு இந்த வரன்லாம் ஒத்து வராது, நீ எனக்கு செட் ஆக மாட்டடா அப்படின்ட்டு கிளம்பிடுறா. மறுநாள் ஆஸ் யூஷுவல் வேலைக்கு போயிருக்கா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா டாக்டர் ஒரு ஃபைல கொடுத்து, இங்க பாருமா இந்த பேஷண்ட போயிட்டு அப்பப்போ ஹெல்த் செக்அப் பண்ணி
கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஃபைல கொடுத்துட்டு போறாரு. இவளும் அந்த ரூமுக்கு அந்த ஃபைல எடுத்துட்டு போகும்போது அந்த ரூம்ல பார்த்தா பேஷண்ட்டும் ஒருத்த படுத்திருக்கான், அவனை சுத்தி ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்காங்க. இவ வந்தோடன கலாய்ச்சி கலாய்ச்சி பேசுறாங்க, இவனுக்கு இப்படிதான் ஏதாவது ஒரு சின்ன கொசு கடிச்சா கூட வந்து பெட்ல படுத்துப்பான்ற மாதிரி. டக்குன்னு இன்னைக்கு டிஸ்சார்ஜா அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல இல்ல அவர் கொஞ்சம் பெட் ரெஸ்ட்ல இருப்பாரு, அதுக்கப்புறம் தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்ன அவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் உண்மையாவே என்ன டாக்டர் ரெண்டு நாள் பெட்ல இருக்க சொன்னாரா அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல அவங்க ஃப்ரெண்டு கலாய்ச்சி பேசினாங்கல்ல அதனாலதான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுறான். அவன் பேரை கேட்க இவனும் பேரை சொல்ல, அதுக்கப்புறம் இவ ஆஸ் யூஷுவல் அவளோட டேபிளுக்கு வந்துடுறான். அங்க வந்து பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா கலாய்க்கிறாங்க. ஏண்டி பேஷண்ட பார்த்து பயங்கர ரொமான்டிக் ஐஸோட அப்படி நின்னு பேசிட்டு இருக்க, நார்மலா பேஷண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க போவாங்க அதெல்லாம் நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது அப்படின்னு ஒருத்தி அட்வைஸ் பண்றான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல மறுநாள் ஆஸ் யூஷுவல் இவ வேலைக்கு வராங்க. பட் எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க, என்னன்னு வந்து இவ டேபிள்ல பார்த்தா ஒரு வைர நெக்லஸும் ஓகே அப்புறம் லெட்டர்ஸ் இதெல்லாம் இருக்கு. அந்த லெட்டர்ஸ் எடுத்து பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கர சந்தோஷம். என்னன்னா இந்த பேஷண்டா ஒருத்தர் இருந்தா இல்லைங்களா, அவன் இவளுக்கு ஒரு டைமண்ட் செயினை பிரசென்ட் பண்ணிட்டு கூடவே ஒரு லெட்டரும் வச்சிருக்கான் இவளை டேட்டிங் கூப்பிடுற மாதிரி. சரின்னு இவளும் அதை படிச்சு பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷமாயிடுறா. அடுத்து இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றா, அம்மா இதெல்லாம் வேண்டாமா டைமண்ட் செயின் எல்லாம் கொடுத்துருக்கான், நம்மளோ ஏழைங்க இது செட் ஆகுமா என்னன்னு தெரியல, நீ திரும்ப கொடுத்துருமா அப்படின்னு சொல்ல டக்குன்னு அவங்க அப்பா உள்ள படுத்துட்டு இருந்தவரு, அதெல்லாம் இல்ல எதுக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. என்ன உள்ள இருந்து சத்தம் வருதே அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் முணுமுணுத்துட்டு இருக்க, அந்த சமயத்துல எழுந்து நடந்தே வந்துடுறாரு. உங்களுக்கு கால் நல்லாச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கர எந்துவா பிரேயர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பிரேயர் பண்றத கூட இவரு மதிக்கலங்க, என்னத்த திருப்பி கொடுக்க போறீங்க அப்படின்ட்டு அந்த விஷயத்துக்கே வராரு. டக்குன்னு பொண்ணு இந்த டைமண்ட் செயினை காட்டணும்னு, டைமண்ட் செயின் ஒருத்த குடுக்கறானா கண்டிப்பா அவன் ஒரு அண்ணியனா இருக்க முடியாது, உன் கூட கடைசி வரைக்கும் வாழ போறவனா தான் இருக்கும், நீ இதை நம்பி ஏத்துக்கோமா, அவன் உன்ன வெளியில கூப்பிட்டுருக்கா இல்லையா நீ போய் பாரு. இல்லப்பா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னோன்ன, ஏமா இதே வீட்டுல இந்த ஏழ்மையிலே நீ சாக போறியா, கல்யாணம் பண்ணிட்டு நீ மத்த பொண்ணுங்க மாதிரி வேற வீட்டுக்கு போக வேண்டாமா, நீ போமா கண்டிப்பா அவன் நல்லவனா இருப்பான், கடவுள் நல்லவனாதான் நமக்கு கூட்டிட்டு வந்து கூட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அங்க கிட்ட அடுத்த சீன்ல இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட காட்டுறாங்க, அவ பயங்கரமா ஸ்பிரிச்சுவல்ல ஈடுபட்டு இருக்காங்க, அழகா ஊதுபத்தி எல்லாம் ஏத்தி வச்சு கடவுளுக்கு தியானம் பண்ணிட்டு இருக்கா, அந்த அளவுக்கு ஜீசஸ் மேல அவளுக்கு பயங்கரமான பற்று. தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது இவளுக்கு போன் வருது, டிஸ்டர்ப் ஆகுது, திரும்ப தியானம் பண்றா திரும்ப போன் வருது, அட்டன் பண்ணி யார் அது அப்படின்னு கோபமா பேசினவ, ஏய் நான் தாண்டி அப்படின்னோட, என்னாச்சு எனக்கு பயங்கர சர்ப்ரைஸா இருக்கு என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்டோன்னு, இல்லடி எனக்கு ஒருத்தன் டைமண்ட் நெக்லஸ் பிரசென்ட் பண்ணி என்ன டேட்டிங்க்கு கூப்பிடுறான் நான் போலாமா அப்படின்னு கேட்டோன்னு, அப்பாடா உன் வாழ்க்கையில இப்பதான் ஒரு விடுவெளியே வந்திருக்கு, என்னாச்சு ஏதாச்சுன்னு நான் பாக்குறேன் நீ கிளம்பி வா அப்படின்னா அவளும் வரா. டேட்டிங்க்கு போறதுக்கு முன்னாடி இப்படியா இருப்ப, நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவளோட ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து மேக்கப் எல்லாம் போட்டு விடுறா. அவ்வளவு அழகா கிளம்பி டேட்டிங்க்கு போறா. அதே சமயத்துல அவன் கார் அமைச்சிருக்கான், வெளியில கார் வந்து நிக்குது, அந்த காரை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர ஜோஷ். அதுக்கப்புறம் அவளும் டேட்டிங்க்கு போயிடறாங்க. அங்க போய் பார்த்தா இந்த லான்ச்னு சொல்லுவாங்க இல்லையா கப்பலுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு லாபி மாதிரி இருக்கும், அந்த இடத்துல வந்து சின்னதா ஒரு டின்னர் எல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா அந்த இடத்துக்கு போறா. அந்த சீன் அதோட கட் ஆயிடுது. அந்த சமயத்துல வீட்டுல காட்டுறாங்க, அவங்க அம்மா எப்பவும் போல வெளியில உட்காந்து டெய்லரிங் வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க அப்பா பெட்ரூம்ல படுத்திருக்காரு, அவர்கிட்ட ஏதோ ஒண்ணு கமாண்ட் குடுக்கற மாதிரி சொல்ல, நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு வெளியில வந்தவரு ஒரு பெரிய உருட்டு கட்டையால அவங்க அம்மா மண்டையில அடிச்சிட்டாங்க, அவங்களும் அதே இடத்துல கீழே விழுந்துடுறாங்க. அங்க கட் பண்ணி இந்த பக்கம் திரும்ப இவ ஃப்ரெண்டு கிட்ட வந்து அங்க என்ன நடந்துச்சோ அத்தனையும் சொல்றா. ஏன் அவன் ரொம்ப ஜெனியூனானவன் தெரியுமா, என்ன சீண்ட கூட இல்ல, ஆனா நாங்க சாப்பிட்டோன்னு எனக்கு தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு நான் தூங்கி போயிட்டேன் அப்படின்னோட, உன்னோட டைமண்ட் செயினை காணும் அப்படின்னு ஃப்ரெண்டு அப்பதான் சொல்றா. அப்படியே இவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு காட்டுறாங்க. இவளுக்கு தூக்கம் வர்றதுனால வீட்டுல போய் படுத்திருப்பாளா, அந்த சமயத்துல அந்த ஆவி அந்த டீமன் இவகிட்ட வந்திருக்கும், இவகிட்ட வந்து அந்த டாலர் செயினை அது எடுத்துட்டு போயிருக்கும். ஆனா இந்த விஷயம் ஹீரோவினுக்கு தெரியாது, ஏன்னா அதுதான் இவ்வளவு ஃபாலோ பண்ணிக்கிட்டு எங்க போனாலும் வருதே. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு நைட்டு என்ன டேட்டிங் கூப்பிட்டுருக்கான், நான் கண்டிப்பா போக போறேன் அவகிட்ட சொல்லிட்டு நேரம் வீட்டுக்கு போறா. அதுக்குள்ள வீட்டுல காட்டுறாங்க, அவங்க அம்மா ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க, அவங்க அப்பா கால் முடியாம உள்ள இருக்காரு, அவருக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரியே நடிச்சிட்டு இருக்காரு. இவ பயங்கரமா கதறி அழுகுறா, போலீஸ்க்கு போன் பண்றா, ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்றா, என்னாச்சுமா என்னாச்சுமான்னு கதறிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல அவங்க அம்மா அட்மிட் பண்ணிருக்காங்க, அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அப்பாவும் பொண்ணும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க, ஆனா அப்பா தான் கல்பிரட்னு பொண்ணுக்கு தெரியாது, ஏன்னா அப்பா தான் அந்த சாத்தான் கூட சேர்ந்துட்டாரே. இவளும் கண்ணு முழிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாத்துக்கிறா. அந்த சமயத்துல இவளோட பாய் ஃப்ரெண்ட் அங்க வந்துடுறான், நீங்க வயசானவர இங்கேயே இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க அப்பாவை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறான். அவரும் சந்தோஷமா போயிடுறாரு. இத ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது, எங்க அப்பாவா உங்க வீட்லயே இருக்காங்க, நீங்க ஏன் எனக்கு இதெல்லாம் பண்றீங்க, நம்ம ஒரு நாள் தான் பார்த்தோம், அதுக்குள்ள எனக்காக இந்த அளவுக்கு இறங்கி வந்து பண்றதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோன்னா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும்னு தோணுது, சோ அதனாலதான் வேற ஒன்னும் கிடையாது, உனக்கு ஒரு கஷ்டம்னா அது
எனக்கு இல்லையா, நான் இருந்து பாத்துக்கிறேன், நீயும் போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல, எங்க அம்மாவை கடைசியா நான் ஒரு தடவை பாத்துட்டு வரேன், அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க நான் பாக்குறேன் அப்படின்ட்டு அவளும் ரூம்ல போய் அவங்க அம்மாவை பாக்குறா. அந்த சமயத்துல அவங்க கோமால தான் இருக்காங்க. அடுத்த சீன்ல காட்டுறாங்க, இவன் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அவன் வீட்டுக்கு போய் பார்த்தா இவங்க அப்பா பயங்கரமா சரக்கு சாப்பிட்டு இருக்காரு, என்ன ஒரு லைஃப் அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொல்ல, அவளுக்கு பயங்கர கோபம் வந்துருது. அம்மா உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாங்க. போதுமாப்பா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறா. என்னைக்கு பத்தி இருக்கு, நான் என்னைக்குமே சாட்டிஸ்பாக்சன் ஆனதே கிடையாது அப்படின்ட்டு பயங்கர தென்னா வெட்டா பேசுறாரு. பரவாயில்ல வீடு, வயசானவர் தானே, சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு இவன் அவளுக்கான ரூமை காட்டுறான். அவளும் போய் படுத்து தூங்கிறா. அந்த சமயத்திலயே அந்த கெட்ட ஆவி அவ தூக்கத்துல இருக்கும் போது அவளை நெருங்குது. மறுநாள் அங்க இருக்க ஓவியங்களை பாத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவன் வரான், இன்னைக்கு உங்க அம்மாவை பார்க்க போனோம்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அந்த சமயத்துல அவங்க அம்மாவை காட்டுறாங்க. கோமால இருக்கவங்களுக்கு பயங்கரமான கனவு வருது. இவளுக்கு அந்த ஆத்மாக்கள் கிட்ட வலி கொடுப்பாங்க இல்லையா, அது அப்படி அவங்க அம்மாவோட கனவுல வந்து அவங்களால பேசவும் முடியாது அசையவும் முடியாது. அந்த சமயத்துல தூக்கி தூக்கி போடுது. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வராங்க. இவங்க அம்மாவை ஸ்ட்ரக்சர்ல வெளியில எடுத்துட்டு போறாங்க. எங்க அம்மா எங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு கேட்டு அதே இடத்துல அழுகுறா. அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அடுத்த சீன்ல அவங்க அம்மாவை அடக்கம் பண்றதை காட்டுறாங்க. அவங்களோட வழக்கப்படி எல்லாரும் பிளாக் டிரெஸ் போட்டு பிளாக் கண்ணாடி போடணும் போல இருக்கு. அவங்க அப்பாவோட ரியாக்ஷனை மட்டும் பாருங்க, அவங்களை அடக்கம் பண்ணும் போது சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அடுத்த சீன்ல இவங்க நார்மல் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு போலாம், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ட்டு இவளை ப்ரப்போஸும் பண்றான். அதை இவ அக்செப்டும் பண்ணிக்கிட்டு அவங்க கூடவே ஊருக்கு கிளம்பி போறா. என்ன உங்க வீட்டுல ஏத்துப்பாங்களா, நீங்களும் வசதியானவங்க அப்படின்னு சொல்ல, நீ எனக்கு மனைவியாக போற, நான் உன்ன ரொம்ப விரும்புறேன், கண்டிப்பா உன்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா பாரு அப்படின்னு சொல்ல வீட்டுக்கும் போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா இவனோட அண்ணன் ஒய்ஃப் வெளில நிக்கிறாங்க. அண்ணனோட ஒய்ஃப்க்கு தான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ரிச்சுவல் பண்ற மாதிரி பாத்துருப்போம் இல்லையா, அவ அப்படியே பொம்மை மாதிரியே நின்னுட்டு இருக்கா. எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்ல அவ மூஞ்சில. ஆனா அவங்களோட அண்ணனும் அழகான பொண்ணதான் செலக்ட் பண்ணிருக்கடா, உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கா அப்படின்ட்டு பயங்கர ஹாப்பியா பேசுறாங்க. இவளும் அவனும் தங்களோட ரூம்க்கு போறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த வீட்டை சுத்தி பாக்கணும் போல இருக்கு அப்படின்ட்டு மட்டும் கிளம்பி இந்த வீட்டெல்லாம் சுத்தி பாக்குறா. அந்த சமயத்துல இந்த சாத்தான் பொம்மையும் இவ்வளவு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அடுத்த சீன்ல ஒரு ஸ்விமிங் பூல் மாதிரி இருக்கு, அதெல்லாம் பார்த்தவ ஒரு லாபி இருக்கு, அங்க போறாங்க. அந்த இடத்துக்கு போனோன்னு ஹீரோவோட அண்ணன் ஒய்ஃப் அங்க உட்காந்துருக்கா. என்னமோ தலைய கவுத்துக்கிட்டு வித்தியாசமா உட்காந்துருக்கா. என்னாச்சு ஏதாச்சு, நீ கிட்ட போய் கேட்டோன்னு, எனக்கா நான் நார்மலா தானே இருக்கேன், எனக்கு ஒண்ணும் ஆகலையே. உனக்குதான் ஏதோ ஒண்ணு ஆக போது, அது பாத்துக்கிட்டே இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு எல்லாமே முடிய போது அப்படின்னு ஏதோ சொல்ல, அந்த சமயத்துல ஹீரோவோட அண்ணகாரனும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். என்னாச்சு உங்க ஒய்ஃப்க்கு, ஏதோ சொல்றாங்க ஒண்ணும் புரியல, நீங்க என்ன விஷயம் கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் நார்மலா தான் இருக்கா, அவ கொஞ்சம் ஒர்க்ல இருந்ததுனால அவளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை, அவ இப்ப ரெஸ்ட் எடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போயிடுறாங்க. நேரா இவ ஹீரோ கிட்ட வந்து சோகமா உட்காந்துருக்கா. அந்த சமயத்துல என்னாச்சு, எதுக்காக சோகமா இருக்க அப்படின்னு கேட்டோன்னு, உங்களோட அண்ணன் ஒய்ஃப பார்த்த, அவங்க என்கிட்ட ஏதோ சொல்ல வராங்க, பட் என்ன சொல்றாங்கன்னே தெரியல, ஒன்னும் புரியல, உளர்ற மாதிரி இருக்கு, பட் வித்தியாசமா நடந்துக்கிறாங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னு, ஐயோ இந்த விஷயத்த நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன், அவங்களுக்கு அம்னீஷியா இருக்கு, ஒரு மாதிரி திடீர்னு சித்தப்பெருமை பிடிச்ச மாதிரி உட்காந்துருப்பாங்க, வேற மாதிரி நடந்துப்பாங்க, அது உங்ககிட்ட சொன்னா நீ எப்படி எடுத்துப்பியோன்னு சொல்லல, ஐம் சோ சாரி அப்படிங்கிறான். சி இந்த விஷயத்துக்காக சாரி எல்லாம் கேக்குறியே அப்படின்ட்டு அவனை அவ கன்வின்ஸும் பண்ணிடுறான். அடுத்த சீன்ல எங்க குடும்ப வழக்கப்படி ஒரு ரிச்சுவல் இருக்கு, அந்த ரிச்சுவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் வைப்பாங்க, அந்த ரிச்சுவலுக்கு நீ தயாராகு, அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு டின்னர் இருக்கு, நம்ம ஃபேமிலியோட சேர்ந்து சாப்பிட போறோம், மொட்டு மொத்த எல்லாருமே வந்திருக்காங்க, உன்னை பாக்குறதுக்கு ஆவலா இருக்காங்க அப்படின்னு இவளும் கிளம்புறா. என்னாச்சு கிளம்பிட்டியா அப்படின்னு இவன் கிளம்பி வந்து அவளை கூப்பிட கடகடன் ஓடி வரா. அந்த சமயத்துல இப்பார் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ மிஸ் பண்ணா இல்லையா ஒரு செயின்னு அந்த டைமண்ட் செயினை இவ கழுத்துல போட்டுறான். பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிரா, ஐயோ இதை நான் தொலைச்சிட்டேன்னு நினைச்சேன், நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட்டிங்ல நீங்க எனக்கு கொடுத்தது இல்லையா, இது எனக்கு திரும்ப கிடைச்சது ரொம்ப சந்தோஷம், நான் கொஞ்சம் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் டச் அப் மட்டும் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு ரூம்குள்ள போறா. அந்த சமயத்துல இவளுக்கு பின்னாடி அந்த பொம்மை வந்து நிக்கிறத பாக்குறா. படப்படத்து போனவ வெளியில வரா. டக்குனு இவன் டைனிங் ஹாலுக்கு கூட்டிட்டு போயிடறாங்க. அங்க பார்த்தா இவனோட ஃபேமிலி மொத்த பேரும் உட்கார்ந்துருக்காங்க. இவ வந்த உடனே பயங்கர ஆரவாரமா இவ்வளவு வரவே இருக்கிறாங்க, எல்லாருக்கும் இவ்வளவு பிடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. அப்புறம் ஹீரோயின் ஒரு வாய் சாப்பாடு எடுத்து வைப்பா. அந்த சமயத்துல ஹீரோவோட அண்ணன் எழுந்து, என்னோட ஒய்ஃபுக்கு உடம்பு முடியல, அவ மட்டும் ரெஸ்ட்ல இருக்கா, எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சாப்பாடை சாப்பிடறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஹீரோ தன்னோட அண்ணன் கிட்ட மட்டும் ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கான். இவன் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம். டக்குனு ஹீரோயின், ஏங்க நம்ம ரூம்ல அப்படின்னு ஆரம்பிக்கிறா. எதுவா இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தனியா போய் பேசிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அந்த சமயத்துல இவ உட்காந்துட்டு இருப்பா. இவளுக்கு முன்னாடி அந்த கெட்ட ஆவி அந்த டீமன் அப்படியே வந்துட்டு போகும். அதை நோட் பண்ண ஹீரோயின் பயங்கரமா பயந்துடுறா. இவன் பிஸியா பேசிட்டு இருக்கிறதுனால பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருப்பா, அவளை கூப்பிட்டு நீங்க ஏதாவது பாத்தீங்களா அப்படின்னு கேட்க, நானா எதையுமே பாக்கலையே, என்னாச்சு அப்படின்னு
அப்படின்னு அவ வியப்பா கேக்க, ஒண்ணும் இல்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்க, நான் பொம்மை செஞ்சு கொடுக்குற வேலையில இருக்கேன் அப்படிங்கிறா. என்னது பொம்மை செய்யற வேலையா அப்படின்னு ஹீரோயின் கக்க பக்கன்னு சிரிச்சிடறா. திரும்பவும், ஆமா நான் பொம்மை தான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஸ்பிரிச்சுவல் ஆக போற, உன்னை அது வந்து பிடிக்க போகுது, நீ டூஞ்சின்னு ஒண்ணு செஞ்சு கொடுக்க போற அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றீங்க உளறீங்களே அப்படின்னு கேட்க, இட் ஆல்மோஸ்ட் டைம், நேரம் வந்துருச்சு அப்படின்னு வியாடா பேசுறா. இந்த நேரத்துல ஹீரோயின் ஒமட்டில் எடுக்கிற மாதிரி இருக்கு. இதை ஹீரோவும் நோட் பண்றான், பட் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் போல இருக்கு அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்க்கு போறாங்க. அவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. திடீர்னு பார்த்தா அவளோட வயிறு புசு புசு புசுன்னு வீங்கிட்டே போகுது. சமயத்துல இவ உடம்பு போட்டு நெளிச்சுக்கிட்டு வாந்தி எடுக்கிற மாதிரியே நிக்கிறா. டக்குன்னு அவங்க அம்மா சொன்னது ஞாபகத்துக்கு வருது. எக்காரணத்தை கொண்டும் இந்த ஜப எண்ணெய எங்கேயும் விட்டுட்டு போகாத அப்படின்னு சொன்னோன்னா, டக்குன்னு அந்த ஜப எண்ணெய் எடுத்து அவ கொஞ்சம் குடிச்சிடறா. அப்போ அவளுக்கு கம்ப்ளீட்டா வாமிட்டா வருது. ஏதேதோ புழுவெல்லாம் வந்து விழுற மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல அந்த பேய் பொம்மெல்லாம் வந்து விழுற மாதிரி இருக்கு. வயிறு அப்படியே ஃபுல்லா கரைஞ்சு போயிடுது. அதோட வெளியில ஓடி வரா. வெளியில வந்து பார்த்தா அந்த வீடே கலைஞ்சு போய் சின்ன பின்னமா கிடக்கு. ஒரே வைக்கலும் புல்லுமா போற வழியெல்லாம் எல்லா பொருளும் உடைஞ்சு கிடக்கு. இவன் நேரா டைனிங் டேபிளுக்கு போறா. அந்த இடத்துல பார்த்தா இவங்க அண்ணன் ஒய்ஃப்னு ஒருத்தி இருப்பா இல்லைங்களா, அவளை வெட்டி அப்படியே வச்சிருக்காங்க. அவளோட தலை மட்டும் எழுந்து டக்குன்னு இவளை பார்த்து ஏதோ ஒன்னு சொல்ல அலறி அடிச்சு வெளியில ஓடுவா பாருங்க. கீழே படிக்கட்டுல இறங்கும் போதெல்லாம் பேயோட கையெல்லாம் அப்படியே செவத்துல இருந்து அப்படியே நீட்டிக்கிட்டு இவளை பிடிக்க பிடிக்க வருது. இவளும் தட்டி விட்டுக்கிட்டு அங்கிருந்து ஓடுற அலறி அடிச்சுக்கிட்டு அந்த படிகளை வெட்டி கீழே இறங்கி இருப்பாங்க. டக்குன்னு அவளுக்கே ஏதோ ஒரு ஆவி பிடிச்ச மாதிரி வேற மாதிரி மாறுறா. சைலண்டா அப்படியே கதவை திறந்துட்டு காட்டை நோக்கி போறா. அங்க போனவ அப்படியே மயக்கம் போட்டு விழுகிறா. அந்த சமயத்துல ஆக்ரோஷமா எல்லா ஆவிகளும் அவளை நோக்கி வருது. அந்த சமயத்துல அந்த பெரிய ஆவி இருக்கும் இல்லைங்களா கருப்பு கலர்ல, அது வந்து இவ மேல அப்படியே ஆட்கொள்ளும் போது அதுக்கு நல்லா தெரியுது இவ ஏதோ ஜீசஸோட ஜபையினை குடிச்சிருப்பா இல்லையா, அதனால அந்த சாத்தான் அவ உடம்புல வயித்துக்குள்ள இல்லைன்னு தெரியுது, அது வளரலன்னு தெரியுது. டக்குன்னு பயங்கரமா கத்தும் பாருங்க. அந்த சமயத்துல ஹீரோ வெளியில ஓடி வரான். ஹீரோயினோட அப்பாவும் வராரு. ஹீரோயினோட அப்பாவை அந்த ஆவி அதே இடத்துல கண்டம் பண்ணிடுது. அதுக்கடுத்து ஹீரோவை கட்டுறாங்க. அவன் அப்படியே பழைய நிலைமைக்கு வயசாகி போய் உருகி போய் அதே இடத்துல இறந்து போயிடறான். அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, இவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா இல்லையா, அவ பயங்கரமான ஜீசஸ் நம்பிக்கை கொண்டவ. அவ இவளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்குன்னு தெரிஞ்சு போய் விடாம ப்ரேயர் பண்ணுவா. ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பா. அந்த சமயத்துல அவளோட வீட்டு வாசல் தட்டப்படுது. யார் என்னன்னு போய் பார்த்தா ஹீரோயின் வந்து நிக்கிறா. நான் ஒரு விஷயத்த சொன்னா நீ நம்ப மாட்ட அப்படின்னு சொல்றா. அதோட அந்த சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் காட்டுறாங்க. இன்ட்ரோல சொன்ன மாதிரி ஹீரோ ரூபத்துல இருந்த அந்த வாணிபர் இருக்காரு இல்லைங்களா, அவர் ஒரு மாந்திரிகம் பண்ற லேடிய பாத்துருப்பாரு இல்லைங்களா, அந்த லேடிய காட்டுறாங்க. அந்த லேடி கிட்ட இந்த பேய் பொம்மைகள் மொத்தமும் போய் ஐக்கியமாடுது. அதை எடுத்து அவ கூடையில வச்சுக்கிறா. வச்சுக்கிட்டு நம்மள பார்த்த மாதிரி யாருக்காவது இளமையா அழகா சாகாவரம் வேணுமா அப்படின்னு கேக்குறா. அதோட இந்த படமும் முடியுது. எப்படி இருந்துச்சு இந்த வித்தியாசமான ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் பேய் படம்? உங்க கமெண்ட் சொல்லுங்க. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கண்டி. ஐ எம் மீ.